தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்திற்கு எதிரான செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் உறுதி. பிரதமர் நரேந்திர மோடி பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பேச்சு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய வீரர்களின் பதக்க எண்ணிக்கை இருமடங்காக அதிகரிக்க வேண்டும், குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஆர் என் ரவி நியமனம். பஞ்சாப் ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் மாற்றம். தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடுவதற்கான ஆய்வுகள் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் மேற்கொள்ளப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை இன்று கொண்டாட்டம். தலைவர்கள் வாழ்த்து, கொரோனா விதிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வலியுறுத்தல். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் ஓல்ட் ட்ரஃபர்டில் இன்று தொடக்கம்.